ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிவான். இது உங்களோட விசார்ட் கிராஃப்ட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைன் கிராஃப்டில் பிகினர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ வந்து என்னென்ன டிப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் சர்வைவல் வேலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் இது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுருங்க, ஸோ தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எப்பவுமே சர்வைவலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து என்ன பண்ணுவோமா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஷிப் கிட்டேருந்து எடுத்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபர்னஸில் போட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பற்றி விட்டுட்டு நம்ம மட்டும் வேலைக்கு பட்டுருந்தோம்னு வச்சிங்களேன், அதுவே வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே நம்ம பட்டுறக்கூடாது, நீங்கள் போய் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டிக் அதுவே வந்து குக் ஆகிடும். ஸோ நம்ம பாட்டு ஜாலியாக எடுத்து நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான ட்ரிக், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அயனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து எதாவது வில்லேஜை பார்த்துக்கே அதை வில்லேஜை பார்த்துட்டு அயன் காலம் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா, ஸோ அயன் காலம் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை எடுத்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன் காலம் பக்கத்தில் போயிட்டு சஜக் 1, 2, 3, 4 பிளாக்ஸ் மேலே போயிடுங்க. மேலே போயிட்டு ஒரு ஸ்வாட் எடுத்து அடிச்சுட்டே இருங்க. ஸோ இதான் ஈஸியான ட்ரிக், ஏன்னா அயன் காலமெல்லாம் உங்களால் எட்டி அடிக்க முடியாது. ஸோ அப்பா நீங்கள் மட்டும் அடிச்சுட்டே இருக்கலாம் ஜாலியாக. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக அடிச்சு நம்ம அயன் காலம் முடிச்சிடலாம். ஸோ இந்த அயன் காலம் முடிச்சு நான் வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம வந்து அயன் காலத்தில் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ஈஸியாக வந்து அயன் எடுத்துக்கலாம். மூணாவது டிப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் எப்படி வந்து சிங்கிள் பிளாக் மைனிங். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஷாப் தேவைப்படும். ஸோ இதான் நம்ம மைண்ட் ஷாப். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பிளாக்கில் வந்து நம்ம அப்படியே படுத்துக்கிட்டே ஜாலியாக வந்து மெயின் பண்ணலாம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ட்ராப் டோர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு ஜாலியாக அப்படியே உடச்சிக்கிட்டே போகலாம். ஸோ ஏதாவது அயன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இப்படி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆனால் மேலே தான் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிறத உடச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பில்டிங் பிளாக் எடுத்து அது மேலே இருக்கிற மூட்டிங்கன்னா நீங்கள் போட்டு ஜாலியாக போயிடலாம். அப்படி இல்லை நீங்கள் மட்டும் உடைக்காம மேலே போயிட்டீங்கன்னா வந்து பச்சைக்கன் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் திருப்பி உடச்சிட்டு வரணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மைனிங் வந்து இன்னும் எஃபிஷியன்ட், இன்னும் உங்களோட டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து நான் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கோல் அவ்வளோ சீக்கிரத்தை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கோல் கிடைக்கல கிடைக்காத பட்டேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்னஸில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓக் உட்டு ஐ மீன் ஓக் லாக் வந்து நீங்கள் அப்படியே வந்து இது ஸ்மெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்கோல் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கோலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து கோல் வச்சு நீங்கள் ஃபியூலாகவும் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டார்ச்சுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கோலே கிடைக்காத பட்சத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியாது இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த டிப். ஸோ அது ரொம்ப இவங்க வீடு வந்து இப்போ சப்போஸ் என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் தான் அந்த வீடு. ஸோ ஐ மீன் இந்த கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதிலே நீங்கள் ரொம்ப தூரம் போக போகிறீங்க, இல்லை பக்கத்தில் தான் வில்லேஜ் இருக்குது, ஸோ அங்கே போயிட்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து F3 கொடுத்தீங்கன்னா XYZ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிளாக் நவர நவரம் வந்து அது மாறும். ஸோ எக்ஸில் வந்து நெகட்டிவ், இசட்டில் வந்து நெகட்டிவ், அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறும். ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து நீங்கள் திரும்பி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கலாம், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் அவ்வளோ சீக்கிரம் தொலைஞ்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ அடுத்த டிப் வந்து ஒரு நெதர் அப்டேட் நெதர் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் கிட்ட மாட்டிக்கிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட அப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு வந்து இது கட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு காபிள் ஸ்டோன் மாதிரி ஒன்று, வால் மாதிரி ஒன்று கட்டிக்கோங்க காபிள் ஸ்டோன் வச்சு, ஏன்னா கேஸால் வந்து உங்களை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸால் வந்து இந்த கேஸால் வந்து உங்களோட போர்ட்டலே அழிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் போர்ட்டல் கிட்ட வந்து பார்த்துருங்க, இல்லைனா அதே அடிச்சிச்சுனா சோழி முடிச்சிடும், அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. உங்கள் போர்ட்டல் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா போர்ட்டல் உடஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் வந்து போர்ட்டல் கிட்ட போகும்போது கொஞ்சம் பார்த்துருங்க, அப்புறம் டூ காபிள் ஸ்டோன் வச்சு நீங்கள் மறைஞ்சிக்கலாம். ஓகே ஆபத்து. ஓகே கைஸ், இப்போ அடுத்ததாக என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மை டைமண்ட் பிக்காக்ஸ் எல்லாமே எப்படி அப்சிடியன் வச்சு நம்ம போர்ட்டல் போகிறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக ரொம்ப ஈஸி தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 4 பிளாக்ஸ், அதுக்கப்புறம் மேலே ஒரு 1, 2, 1, 2, 3, 4. ஓகே இது மாதிரி கட்டிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பின்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாவா பக்கெட் எடுத்து இங்கே வந்து போட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி லாவா பக்கெட் யூஸ். ஓகே இந்த மாதிரி லாவா பக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போர்ட்டல் கட்டலாம். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லாவா பக்கெட் வந்து போட்டு இதை இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா உங்கள் மண்டையில் வந்து நீங்கள் காலிடுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு தான். ஸோ 1 பார்த்தீங்கன்னா நானே மறந்துடுறேன். அது மாதிரி அந்த மாதிரி கொடுத்துலாம் அதுக்கு நடக்கும். ஸோ அதாவது ரொம்ப சேஃபாக இருங்க. ஓ ஓகே அடுத்து இங்கே
What? No. Okay. இந்த வீடியோ எடுக்கிறது நான் படுற பாடு இருக்கே. ஓகே ப்ளீஸ் கம் ஆன், ஒன்றே ஒன்று கரெக்டாக வந்து பார்க்கலாம். ஓகே அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டன். அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்ட்டல் பண்ணியாச்சு. போர்ட்டல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் பச்சாக். ஓகே வித்தவுட் அ போர்ட்டல் சி வித்தவுட் டைமண்ட் பிக்காக்ஸ் போட்டு போர்ட்டல் கிடையாச்சு. ஓகே கைஸ், இப்போ அடுத்த ஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த ஓகே கைஸ் இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்டிங்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கான வழி எப்படி தெரில, ரொம்ப தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு இன்டர்செஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி வச்சுட்டிங்கன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக இசை வைப்பிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னோட செஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து தூக்கி எந்த செஸ்ட்டில் போட்டோன்னா நம்ம வந்து ஓவரால் போயிட்டலாம் ஈஸியாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்டர் செஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வரை ஈஸியான வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து என்டர் செஸ்ட் வச்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ அதேமாரி அப்போ எங்கே போனீங்கனாலும் நீங்கள் ஒரு வாட்டர் பாக்கெட் வச்சுக்கோங்க. வாட்டர் பாக்கெட் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பல பல சாகசங்கள்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி கிடையாது, இன்னும் நல்லாவே பண்ணலாம். ஸோ வாட்டர் பாக்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மரம் வச்சு மலை ஏறுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் இப்படி இருக்கணும், டக்குற அப்படியே ஏறி மேலே போயிடலாம். இப்படி ஏறி மேலே போயிடலாம். ஸோ இதுமாதிரி வந்து ஈஸியான வழியெலாம் நிறையா இருக்குது. வாட்டர் பக்கெட் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் பக்கெட் வந்து எப்போவுமே வச்சுப்பாங்க. சப்போஸ் லாவாவில் விட்டிங்கன்னா அதுக்கான தேவைப்படும். ஸோ நிறையா வாட்டர் பக்கெட்டுக்கு நிறையா வந்து ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. ஸோ அது வந்து மறக்காமல் வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ மைன்கிராஃப்ட்ல புது அப்டேட் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஏஷியன் டிபிரிக்காக தோண்டி போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டிப் மைனிங் பண்ணி நம்ம ஏஷியன் டிபிரி எடுக்கிறது வந்து ரொம்ப காலங்களாகும். ஆனால் அதில் ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த ஏஷியன் டிபிரியும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு போட்டு பார்க்கலாம். அதில் போகிற லைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து ஒரு லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம். ஐ மீன் வந்து நம்ம ஒரு லாவா வச்சு டிஎன்டி யூஸ் பண்ணியிருந்தோம். நான் டிஎன்டி யூஸ் பண்ணதுலேயும் வந்து டிஎன்டியோட நம்மளுக்கு பெட்டு நிறையாவே யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா டெப்ட் பெட் வந்து தார்மாராக வந்து நம்மளுக்கு எதாச்சும் உடச்சு விடுது. நிறைய பேர் வந்து என் கமெண்ட்ஸ்லேயும் வந்து திட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து பெட் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பெட் யூஸ் பண்ணி வைங்க. அது வந்து பார்த்திங்களா ஏசன் டிபி ரொம்ப ஈஸியாக கண்டு முடிக்கலாம். ஸோ பெட் வச்சு யூஸ் பண்ணுங்கள், டிஎன்டி யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு செலவு முடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லாவா புள்ளியோ ஒரு நெதரில் போயிட்டு ஒரு லாவாலையோ மாட்டிக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் எப்படி ஐசாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஸ்டேஷன் போர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எல்லாம் இருக்கும் கண்டுபிடிச்சலாம் பார்த்தீங்களா. இது எவ்வளோ நல்லா தெரியுது. ஸோ இது இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுற அப்படியே வந்து நீங்கள் பிளாக் கண்டுபிடிச்சி மேலே வந்துடலாம். ஸோ இது ஒரு வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்குமே வந்து நம்ம வந்து சர்வைவலில் பார்த்தோம். ஒரு ட்ரிக் வந்து நான் கிரியேட்டு போடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்ச் ஐட்டம் டேப்ல வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ ஸ்டோன் நம்ம ஸ்டோன் இது பண்ணோம், அதில் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வேணால் நம்ம இது பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம சர்ச் தான் பண்ணோம். அதுக்கான ஸ்டாக் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இப்போ வுட்டு பார்த்தீங்கன்னா வுட்டோட இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் சாப்ளிங்ஸில் என்னென்ன வகை, ஸோ அதுக்கப்புறம் கோல்டு அண்ட் ஓர் கோல்டு ஓர் அதுமாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு லைனாக வந்துடும். நம்மளுக்கு வந்து இது ப்ரௌஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வெல்லி என்னென்ன இது இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த எல்லாமே லைனாக வந்துடும், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரிக். நீங்கள் வந்து கிரியேட்டிவ் வீடு கட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரிக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1.16 வந்த பேர் வந்து நிறைய பேர் போட்டாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு புது வேர்ல்டு கிரியேட் பண்ணாலே அதில் வந்து கேம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையானதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டீல் ட்ரௌனிங் டேமேஜ் ஆனில் இருக்குது, நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தனிப்பில் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்தமாதிரி வந்து நிறைய வந்து கேம் இது இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி சர்வை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு வேர்ல்டு உங்களுக்கு நீங்களே உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாதிரி வந்து ஒரு இது இருக்குது. நீங்கள் என்டிடி கிராமிங் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து என்டிடி கிராமிங்கில் வந்து இப்போ நீங்கள் 10 தான் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 5 வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5x5 நம்ம இது பண்ணால் மட்டும் போதும். ஒரு இதில் ஒரே பிளாக்கில் வந்து ஒரு 5 மாப் இருந்துச்சுன்னா 5 மாப் செத்து போயிடும். ஸோ அந்தமாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான படி நம்ம வேர்ல்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ பார்த்து அப்புறம் சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் தமிழ் கேமிங். ஸோ இந்த கமெண்ட் இந்த சரி நடா இது. ஓகே ஹாய், ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜார் கிராஃப்ட் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது எபிசோடு வந்து ஹாய் ஹலோ வணக்கம் இது காய்ஸ் ஆஃப் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது எபிசோட் புது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கலாம். அதனால் வந்து ஸோ சிலது உங்களுக்கு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சிலது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க வேறு டிப் ஏதாவது தெரியாமல் இருக்கான்னு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸோ வீடியோ போகலாம் வாங்க வாங்க காய்ஸ். ஸோ த மீ resides in this as me, is residing in all of that as me, so that me through this me
talking to me. Okay guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விசிட் கிராஃப்ட் தமிழ்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் எல்லா உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு, அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. பை பை.